அனைவருக்கும் அன்பு வணக்கம். இதுவரை நமது ஜேஓசி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும். புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. நன்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நாம் என்ன தலைப்பு பேச போறோம் அப்படின்னா, நாம் எல்லோரும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையை பற்றி நிறைய பேசுகிறோம், நம்முடைய வாழ்க்கையை பற்றி திட்டமிடுறோம், கனவு காண்றோம், நிறைய ஆசைகள் எதிர்கால திட்டங்கள்லாம் வாழ்க்கையில் நம்ம வச்சுருக்கோம். இது எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட, ஆனால் ஒரே ஒரு விஷயம் நமக்கு தெரியல. என்ன அப்படின்னா, இந்த வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அது என்னென்னு தெரிஞ்சாதானே அதை பற்றி திட்டம் போட முடியும், அல்லது அதை அனுபவிக்க முடியும், எல்லா விஷயமும் பண்ண முடியும். வாழ்க்கைனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. சொல்லுங்கள், வாழ்க்கைனா 60 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, குழந்தைகிட்ட கேட்டால் கூட யோசிக்கலாம், நீங்களே யோசிக்கவே கூடாது, உடனே சொல்லுங்க. என்ன கிடைக்குது வாழ்க்கையோ இப்போ இறைசக்தி நமக்கு என்னென்ன கொடுத்துருக்கானோ அதை மனசார ஏற்றுட்டு, முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நன்மை செஞ்சுட்டு, மற்றவங்க மனசை புண்படுத்தாம, நம்ம மனசையும் புண்படுத்தாம வாழ்றதுதான் வாழ்க்கை. என்னோட கருத்து என்னன்னா, இறையுணர்வை முழுமையாக தெரிவதுதான் வாழ்க்கையினோட இறந்துட்டோம், இறப்பை நோக்கிய பயணம் அப்படிங்கிறது என்னுடைய. அது என்ன, எப்படி அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கு. அதாவது இறப்பை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம், அது ஒரு பயணம், அந்த பயணத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம் அப்படிங்கிறது. இந்த துன்பத்தை சமமாக ஏற்றிருக்கு. வேற ஏதாவது புதுசாக சொல்லுங்கக்கா, டெய்லி வரீங்க மாமாவை கவனிச்சுக்கிறது. வாழ்ந்த பிறகு ஓகே. அப்போ நம்ம வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். வாழ்க்கை அப்படிங்கிறது முதல்ல இந்த உலகத்துக்கு நம்மளை வர சொல்லுது, பிறக்க சொல்லுது, அப்புறம் வளர சொல்லுது, இங்கே இருக்கிற விஷயங்களை எல்லாம் அனுபவிக்க சொல்லுது, அதன் பிறகு அந்த விஷயத்தின் மேலே வெறுப்பு கொள்ள சொல்லுது, விரக்தி அடைய சொல்லுது, இந்த பொருட்களை எல்லாம் அனுபவித்தும் நிறைவு ஏற்படவில்லையே, அடுத்தது என்ன என்ற கேள்வியை உங்களுக்குள் எழுப்ப சொல்லுது, அதற்கு விடை தேட சொல்லுது, ஞானத்தை நோக்கி போக சொல்லுது. ஒரு பெண்ணை பார்த்தவுடன் காதலிக்க சொல்லுது, அந்த பெண்ணை ரசிக்க சொல்லுது, காதலிக்க சொல்லுது,
திருமணம் செய்து கொள்ள சொல்லுது. திருமணம் செய்த பிறகு இந்த குடும்ப வாழ்க்கையே பாரம் சுமை என்று குடும்பத்தை உதறி விட்டுட்டு போக சொல்லுது. உங்களை அது பொருள் ஈட்ட சொல்லுது. அந்த பொருள் பறிபோனவுடன் உங்களை அது துடிக்க சொல்கிறது. அந்த இழப்பு எண்ணி எண்ணி உங்களை வேதனைப்பட சொல்கிறது. இங்கே நாம் வரும்போது ஒரு விஷயத்தை வாழ்க்கை நம்மை கற்றுக்கொள்ள சொல்கிறது. அதன் பிறகு அதை பயன்படுத்த சொல்கிறது. அதன் பிறகு அதை மறந்து போக சொல்கிறது. நம்மை ஆசை கொள்ள சொல்கிறது. அந்த ஆசையை அனுபவிக்க சொல்கிறது. அந்த ஆசையை அனுபவித்து அதன் இறுதியில் நம்மை அந்த ஆசைகள் சிறைப்பிடிக்கும் போது, அந்த ஆசைகளால் நான் துன்பப்படும் போது அவற்றை ஒதுக்கிவிடச் சொல்கிறது. அனைத்தையும் துறந்துவிடச் சொல்கிறது. ஆனால் நாம் புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பொருள்களிலிருந்து நாம் விலகி போயிடணும், பொருட்களிலிருந்து பற்றில்லாமல் இருக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் வாழ்க்கையானது அந்த பொருட்களை நமக்கு கொடுத்திருப்பதே அந்த பொருட்களின் நிலையாமையை தெரிஞ்சுக்கத்தான். உறவுகளை நமக்கு கொடுத்திருப்பதே அந்த உறவுகளின் நிலையாமையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். உங்களுக்கு செல்வம் வழங்கப்பட்டிருப்பதே அந்த செல்வத்தின் நிலையாமையை தெரிஞ்சுக்கிறது தான். புத்தர் ஒரு அரசர், ஒரு இளவரசன். அவர் பொருட்களின் இயலாமையை புரிந்து கொண்டார். சுகபோகமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை நிறைவை தருவதில்லை. அந்த பொருட்கள், அந்த விஷயங்கள் ஒரு மனிதனை நிறைவுபடுத்தாது என்ற அந்த பொருட்களின் விஷயத்தின் இயலாமையை அவர் புரிந்து கொண்டார். புரிந்து கொண்டவுடன் தான் அவர் அந்த அரண்மனையை விட்டு வெளியேற முடிவு செய்கிறார். பட்டினத்தார் ஒரு செல்வந்தர். அவர் செல்வத்தை முழுமையாக, செல்வத்தின் இயலாமையை முழுமையாக புரிந்து கொண்டு தான் அதன் பிறகு அந்த செல்வம் வேண்டாம் என்று சொல்கிறார். எனவே வாழ்க்கையானது நமக்கு விஷயத்தை, மகிழ்ச்சியை வழங்குகிறது. அதை நம்ம அனுபவிக்க சொல்கிறது. பிறகு நம்மிடம் இருந்து அந்த மகிழ்ச்சியை பறித்து கொள்கிறது. அதன் மூலம் அதன் நிலையாமையை புரிந்து கொள்ள சொல்கிறது. ஆனால் நாம் எப்போவுமே பகுதி விஷயத்தை தான் செய்கிறோம். நாம் பொருட்களை அனுபவிக்கிறோம், அனுபவிப்பது மட்டுமே வாழ்க்கை என்று நினைக்கிறோம். இன்னொரு பகுதி பொருட்களை விலக்கி விடுவது. விலக்கி விடுவது ஒன்று தான் வாழ்க்கையினுடைய மொத்த வாழ்க்கை என்று சொல்கிறோம். எனவே இந்த இரண்டுமே வேறு வேறானது. அப்போ வாழ்க்கையானது நமக்கு மகிழ்ச்சியை வழங்குகிறது. அதன் பிறகு அதை நம்மை அனுபவிக்க சொல்கிறது. அதன் பிறகு அதை நம்மிடமிருந்து பறித்து கொள்கிறது. நம்மை துன்பப்பட சொல்கிறது. அப்போ வாழ்க்கையில் இரண்டு பகுதிகளாக நம்ம பிரிச்சுடுறோம். ஒன்று, வாழ்க்கையை அனுபவிப்பது மட்டுமே வாழ்க்கை என்றும், வாழ்க்கையில் இருக்கும் விஷயத்தை அனுபவிக்காதது ஒன்றே வாழ்க்கை என்றும் இரண்டாக பிரிச்சிட்டாங்க. உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு என்று சொல்கிறார்கள். துறவு வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாழ்க்கையை ஒதுக்குவதற்கு என்று சொல்கிறார்கள். வாழ்க்கையை வந்து நம்ம ஒதுக்கிடணும், அதில் இருக்க இன்பத் துன்பங்களெல்லாம் ஒதுக்கிடணும்னு சொல்கிறாங்க. ஆனால் சமுதாயத்தில் இருப்பவர்கள், உலக வாழ்க்கையில் இருப்பவர்கள் வாழ்க்கை அனுபவிப்பதற்கே என்று சொல்கிறார்கள். இது இரண்டுமே தவறு. முதலில் விஷயத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த விஷயத்தை நாம் அனுபவித்து, முழுமையாக அனுபவித்த பின்னால் அந்த விஷயம் நமக்கு நிறைவை தராது என்ற ஆழமான உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அந்த விஷயத்தை நாம் கைவிட வேண்டும். இதுதான் ஒரு முழுமையான வாழ்வு. இந்த உலகத்தில் இறைவனால் எல்லாமே உருவாக்கப்பட்டிருக்கிறது. உணவு உருவாக்கப்பட்டிருக்கிறது, உடை, ஆடம்பரமான உடைகள், இருப்பிடங்கள் எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டிருப்பது எதற்கு என்றால் அவற்றை ஒதுக்குவதற்கல்ல. ஒருவேளை ஒதுக்குவது தான் வாழ்க்கை என்று இருந்தால் கடவுள் அதை படைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. இவ்வளோ மெனக்கிட்டு ஏன் அவர் அதை படைக்கணும்? எனவே அவர் இதை படைத்திருப்பது நம்மை அனுபவிக்க சொல்வதற்காகத்தான், செய்வதற்காகத்தான். முதலில் நாம் அதை அனுபவிக்க வேண்டும். அதன் பிறகு அந்த விஷயத்தில் நிறைவு ஏற்படவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இதன் பிறகு அந்த விஷயத்தை நாம் கைவிட வேண்டும். இப்போது தான் அந்த விஷயத்தை நாம் முழுமையாக கைவிட்டதாக ஆகும். ஒரு விஷயம் என்னவென்றே உங்களால் அனுபவிக்கப்பட முடியாத போது, உணர்ந்து கொள்ள முடியாத போது அந்த விஷயத்தை உங்களால் எப்படி கைவிட முடியும்? எனவே ஒரு விஷயத்தை
அனுபவிப்பது தான் வாழ்க்கை என்பதும் வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. ஒரு விஷயத்தை ஒதுக்குவது தான் வாழ்க்கை என்பதும் அந்த வாழ்க்கையினுடைய மற்றொரு பகுதி. இது இரண்டும் எப்போது இணைகிறது என்றால், ஒரு விஷயத்தை ஒருவர் அனுபவித்து அந்த விஷயத்தின் இயலாமையை புரிந்து கொண்டு அதன் பிறகு அதை அவர் கைவிடுவது தான் முழுமையான வாழ்க்கை. எனவே வாழ்க்கை உங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறதோ அனைத்தையும் அனுபவியுங்கள். அதன் பிறகு அந்த விஷயம், அந்த விஷயத்தின் இயலாமையை உங்களால் நிறைவு செய்ய, உங்களால் உங்களை அது நிறைவுபடுத்த முடியவில்லை என்ற அந்த விஷயத்தின் இயலாமையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இப்போது அந்த விஷயத்தை நீங்கள் தானாகவே கைவிட்டு விடுவீர்கள். இப்போது அந்த விஷயம் உங்களை எப்போதும் தொந்தரவு செய்யாது. எனவே முதலில் மனமானது ஆசை கொள்கிறது, புத்தியானது அந்த ஆசையால் வரும் விளைவை எண்ணி, இந்த பொருளின் மீது நாம் கொண்ட ஆசைதான் இந்த துன்பத்திற்கு காரணம் என்பதை புரிந்து கொள்கிறது. சித்தமானது இதை உணர்ந்து அதை கைவிடுகிறது. எனவே மனம், புத்தி, சித்தம் மூன்றுமே மனமானது ஆசையை தூண்டுகிற அனுபவிக்க தூண்டுகிறது. புத்தியானது அந்த ஆசையினால் வரும் விளைவை ஆராய்கிறது. சித்தமானது இந்த ஆசைதான் இந்த துன்பத்திற்கு காரணம் என்று தெளிகிறது. எனவே சித்தம், புத்தி, சித்தம், புத்தி, மனம், இந்த மூன்றுமே ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டது. இந்த மூன்றுமே நம்ம மனிதர்களிடம் உள்ளது. சமுதாய வாழ்க்கையில் அடிப்படை நிலையில் உள்ள மனிதர்களிடம் மனம் வேலை செய்கிறது, அவர்கள் ஆசை தூண்டப்படுகிறது. ஒரு சிலர் இந்த ஆசையால் வரும் விளைவை ஆராய்கிறார்கள், அவர்களுடைய புத்தி வேலை செய்கிறது. ஒரு சிலர் இந்த ஆசையால் ஏற்பட்ட விளைவை ஆராய்ந்து அதை உணர்ந்து அவற்றிலிருந்து விலகி நிற்கிறார்கள். இவர்கள் சித்தம் தெளிந்தவர்கள். இவர்களைத்தான் நாம் சித்தர்கள் என்று அழைக்கிறோம். சித்தர்கள் என்றால் ஏதோ சித்துக்கள் செய்பவர்கள் அல்ல, மேஜிக் செய்கிறவங்க இல்லை, வானத்தில் பறக்கிறவங்க இல்லை, நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ அமானுஷ்யமான மனிதர்கள் எல்லாம் அல்ல. ஒரு பொருளினுடைய இயலாமையை புரிந்து கொண்டவர்கள். உங்களுக்கு பொன்னாகட்டும், நிலமாகட்டும், பெண்ணாகட்டும், இந்த மூன்றுமே இன்பம் தருவதாக எண்ணி அவற்றின் மீது மோகம் கொண்டு அவற்றை அடைய முயற்சித்து அவற்றால் ஏற்படும் துன்பத்தை உணர்ந்து அவற்றை கைவிடுவது, அதன் பிறகு அந்த பொருட்கள் மீது அவர்களுக்கு துளியும் பற்று இருக்காது. இப்படி அனுபவித்து அதனுடைய இயலாமை புரிந்து கொண்டு அதன் பிறகு அவற்றை கைவிடுபவர்கள் தான் சித்தர்கள். மனம் ஆசைப்படுகிறது, புத்தி அதை தீர்மானிக்கிறது, சித்தம் அதை கைவிடுகிறது. இப்படி கைவிட்ட மனிதர்கள் தான் சித்தர்கள். நாமெல்லாம் சித்தர்களை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவர்கள் ஏதோ மந்திரவாதிகள் போலவும், அவர்கள் நினைத்தால் ஏதோ ஆசி வழங்கினால் அனைத்தும் நடக்கும் என்பதைப் போலவும் ஒரு தவறான கருத்து பரப்பப்பட்டு வருகிறது. ஆனால் அது முற்றிலும் தவறானது. சித்தர்கள் யார் என்றால், ஆசைப்படும் மனதை அதன் வழியே சென்று புத்தியினால் அதை ஆராய்ந்து சித்தத்தால் அதை தெளிந்து வென்றவர்கள், கைவிட்டவர்கள், அவர்கள் தான் சித்தர்கள். எனவே இந்த வாழ்க்கை என்பது இப்போது சித்தர்கள் மட்டுமே வாழ்ந்ததாக ஆகிறது. காரணம், அவர்கள் அந்த விஷயத்தை புரிந்து கொண்டார்கள், அதை அந்த அதனுடைய இயலாமை புரிந்து கொண்டார்கள், அதன் தரும் துன்பத்தை புரிந்து கொண்டார்கள், அந்த விஷயத்தை கைவிட்டு விட்டார்கள். இவர்கள் இப்போது முழுமையான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள். அதனால்தான் ஒரு ஞானியினுடைய வாழ்வு முழுமையான வாழ்வு என்று கருதப்படுகிறது. காரணம், அவர் பொருட்களை பற்றி அறிவார், அதன் இன்பத்தை பற்றி அறிவார், அது தரும் துன்பத்தை பற்றி அறிவார், அதை கைவிடுவது எப்படி என்பதையும் அறிவார். எனவே அனுபவிப்பது மட்டுமே, கைப்பற்றுவது மட்டுமே வாழ்க்கை அல்ல. கைப்பற்றியதை கைவிடுவது மட்டுமே, துறப்பது மட்டுமே வாழ்க்கை அல்ல. பொருட்களை ஆசைப்பட்டு அணுக வேண்டும், அடைய வேண்டும், பிறகு அதை அனுபவிக்க வேண்டும். அந்த அனுபவத்தால் நேரும் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும், அறிய வேண்டும், பிறகு தெளிய வேண்டும். இதுதான் ஒரு முழுமையான வாழ்வு. எனவே ஒதுக்குவது வாழ்வல்ல, தேடி செல்வது வாழ்வல்ல. தேடி சென்று அதை அனுபவித்து அதன் பிறகு அதை ஒதுக்குவதே முழுமையான வாழ்வு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும். மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யும். மேலும் 9566293484 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கவும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.